ஒன்றிய அரசு என்பது தவறான சொல்லல்ல என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். ஒன்றியம் என்ற சொல்லில் கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருப்பதாக கூறிய அவர் அதைதான் இனி எப்போதும் பயன்படுத்துவோம் என்றார். வணிகர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி தெரிவித்துள்ளார். பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி 10.5% இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதற்கு முதல்வர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம் கொள்ளை வழக்கில் கொள்ளையர்களில் ஒருவரை துணை ஆணையர் ஹரிகிரண் பிரசாத் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஹரியானாவில் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தில் முகாமிட்டுள்ள போலீசார் மற்ற 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். வாழப்பாடி அருகே விவசாயி முருகேசன் உயிரிழப்பு தொடர்பாக ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பெரியசாமி, காவலர் முருகன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருவரிடமும் முதல்கட்டமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை தீர்மானிக்கப்படும். யூடியூபர் பப்ஜி மதனை காவலில் எடுத்துள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரிடம் கிடுக்குப்படி விசாரணை நடத்தி வருகின்றனர். மதன் கைது செய்யப்பட்ட பிறகும் அவர் மீது 100க்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்துள்ளன. எனவே பாலியல் மற்றும் பண மோசடி புகார்கள் குறித்து போலீசார் மதனிடம் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். சசிகலாவை பற்றி அவதூறாக பேசிய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனை கண்டித்து பாளையங்கோட்டையில் அம்மாமக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நத்தம் விஸ்வநாதனின் உருவ பொம்மையை எரித்ததுடன் அவருக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் மேட்டூர் அணைக்கு வந்து சேர்ந்தது. கர்நாடக மாநிலத்தில் காவிரியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இதனால் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அந்த அணைகளில் இருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி நீர் காவிரியில் திறக்கப்படுகிறது. ஈரோட்டில் 1.5 மாதங்களுக்கு பிறகு மஞ்சள் சந்தை திறக்கப்பட்டது. ஈரோடு மாநகரில் உள்ள 4 மையங்களிலும் மஞ்சள் ஏலம் துவங்கியது. ஏலத்தில் பங்கேற்கும் வியாபாரிகள், விவசாயிகள் அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்த பிறகே வளாகத்தினுள் அனுமதிக்கப்படுகின்றனர். 50 நாட்கள் இழுபறிக்கு பிறகு புதுச்சேரி அமைச்சரவை பங்கீடு முடிவுக்கு வந்துள்ளது. அமைச்சரவை பட்டியலை துணைநிலை ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கியுள்ளார். பாஜக பட்டியலில் இடம்பெற்றிருந்த ஜான்குமாருக்கு பதில் சாய் சரவணகுமார் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இதனாலும் என்ஆர் காங்கிரஸில் அமைச்சர்கள் பட்டியலை இறுதி செய்ததாலும் பதவியேற்பு தள்ளிப்போனது. நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று மத்திய கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேபோல் JEE மெயின் தேர்வு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தேசிய தேர்வுகள் முகமை வெளியிடவில்லை. 2 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செப்டம்பர் மாதம் முதல் செலுத்தப்படும் என்று எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ரந்தீப் குலேரியா கூறியுள்ளார். குழந்தைகளுக்கு சோதனை அடிப்படையில் கோவாக்சின் செலுத்துவது 3 கட்டங்களை அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதற்கான அனுமதி செப்டம்பர் மாதம் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விண்வெளியில் சீனா நிறுவி உள்ள தியானி விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள வீரர்களுடன் வீடியோ காலில் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. விண்வெளி வீரர்களுடனும் அங்கேயே தங்கியுள்ள தொழில்நுட்ப உதவியாளர்களுடனும் ஜி ஜின்பிங் பேசியுள்ளார். எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான மம்மியை ஆய்வு செய்யும் விதமாக இத்தாலியில் சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மம்மியாக மாற்றப்பட்ட அந்த மனிதரின் வாழ்க்கை, இறப்பு மற்றும் பற்றி கூடுதல் தகவல்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அடுத்த மாதம் தொடங்க உள்ள டோக்கியோ ஒலிம்பிக்கில் போட்டிகள் நடைபெறவுள்ள மைதானங்களில் ஆல்கஹால் பானங்களுக்கு ஜப்பான் அரசு தடை விதித்துள்ளது. கொரோனா காரணமாக வெளிநாட்டு ரசிகர்களுக்கு ஏற்கனவே அனுமதி மறுக்கப்பட்டுவிட்ட நிலையில் உள்நாட்டு ரசிகர்கள் மட்டுமே மைதானத்திற்கு வர முடியும் என்பதால் இந்த கட்டுப்பாட்டை ஜப்பான் அரசு விதித்துள்ளது. யூரோ கோப்பையில் குரூப் ஆஃப் டெத் என வர்ணிக்கப்படும் எஃப் பிரிவில் இன்றைய ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான போர்ச்சுகல் அணியும் உலக சாம்பியன் பிரான்சும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. போர்ச்சுகல் கேப்டனான நட்சத்திர வீரர் ரொனால்டோவுக்கும் பிரான்சில் இடம்பெற்றுள்ள வளரும் நட்சத்திரம் மாஃபி இடையிலான மோதலாக இந்த போட்டியை ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.